உங்களை விடுவிக்கிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் கட்டாயம் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உண்மை நிமித்தம், நீதி நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், நேர்மை நிமித்தம் நான் பாடுபடுகிறேனே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வந்து விடுதலையை கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருமையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு இதை குறித்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் காலவெளியிலும் ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கின்ற அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Psalm 34:19. Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இதற்கு ஒப்பான இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களினின்றும் நீங்கலாக்கி விடுகிறார். Psalm 34:17. The righteous cry out and the Lord hears and delivers them out of their troubles. அவருடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து, எல்லா துன்பங்களிலிருந்து, எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்படியென்றால் ஒரு மனிதன் நீதிமானாக, நல்லவனாக, நேர்மையானவனாக காணப்படுவானால் அவனுக்கு தான் அதிகமான துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்டை மரத்துக்கு என்ன பாடோ என்று தமிழிலே சொல்கிறது போல, ஒருவேளை நீதிமானாக இருக்கும்போது அநேக பாடுகளை சுமக்க வேண்டியதற்கும் கடந்து செல்ல வேண்டியதற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை பாருங்கள். அவரிடத்தில் எந்த அநியாயமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. ஆனால் அவருக்கு தான் அநேக பாடுகள் வந்தது. தேவையில்லாத பிரச்சனைகள் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களை அவரோடு கூட எழுப்பினார்கள். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்க்கும்போது பாவமே செய்யாத அவரை கூட சிலுவையிலே அறைந்தார்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நீதிமானுக்கு வரும் துன்பத்தை பார்த்து பார்க்காதவரை போல போகமாண்டார். அந்த துன்பத்திலிருந்து அவனை அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். The deliverer is always available to the righteous people. இந்த விடுவிக்கிறவர் நீதிமான்களுக்கு எப்பொழுதும் அவர் அவைலபிளாக, ஆயத்தமாக அவர் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நீதிமானுக்கு உபத்திரவம் வருமா? கட்டாயம் வரும், அநேகம் வரும். அதன் மத்தியிலே அவன் அமிழ்ந்து போவானா? இல்லை, அவன் அமிழ்ந்து போக மாட்டான். ஏனென்றால் நீதிமான் கூப்பிடும்போது அவனை கேட்கறதற்கு ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் கேட்கிறார். அதுதான் முக்கியம். When he calls out, he will hear. இவன் கூப்பிடும்போது அவர் கேட்கிறார். அதுதான் முக்கியம். கேட்டு அடுத்தது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17:19 பார்க்கும்போது 19 சொல்லியிருக்குது, அவனுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். அப்படின்னா ஒரு உபத்திரத்தை கூட, ஒரு கஷ்டத்தை கூட அவர் விட்டுவிட மாட்டார். எல்லாத்திலிருந்தும் அவர் விடுவிப்பார். எத்தனை தான் வரட்டுமே, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கேன், நேர்மையாக நீதியாக நான் நடக்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தானே இவ்வளோ துன்பம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. யுவர் டெலிவரர் is with you.
உங்கள் விடுதலை ஆக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அவர் உங்களோடு கூட இருக்கும்போது எத்தனை உபத்திரவங்கள் துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற அந்த பாதைகள் கடினமானதாக இருக்கலாம், அந்த காத்திருக்குதல் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உங்களை விடுவிக்கிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஸ்டில் ஹீஸ் அலைவ், ஹீஸ் ஏபிள் டு டெலிவர் யூ. டெஃபினெட்லி ஹீ வில் டெலிவர் யூ. உங்களை விடுவிக்கிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் கட்டாயம் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உண்மை நிமித்தம், நீதி நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், நேர்மை நிமித்தம் நான் பாடுபடுகிறேனே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வந்து விடுதலையை கொடுப்பார். நீங்கள் கூப்பிடும்போது உங்களை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று நீ சொன்ன வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீதிமானுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வருவது இயல்புதான் என்று உம்முடைய வேதமே எங்களுக்கு கற்றுத்தருகிறது அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. யாரெல்லாம் இதை நினைத்து புலம்புகிறார்களோ, ஐயோ என் வாழ்க்கையிலே உத்தமத்தின் நிமித்தம், நீதியின் நிமித்தம், நியாயத்தின் நிமித்தம், நேர்மை நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறேனே என்று யாரெல்லாம் புலம்புகிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் அவர்களை விடுவிப்பீராக, இன்றைக்கு விடுவிப்பீராக. யூ ஆர் தேர் டெலிவரர். நீர் அவர்களுடைய விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு அவர்களை விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக அப்பா. உம்முடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் உம்முடைய தேவ கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கொடிய வியாதிகளினாலே, இன்னுமாக பொருளாதார நெருக்கடியினாலே, அதோடு கூட எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை விடுவிப்பிறாக. உடைய ஜீவன் உடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும் இயேசு சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிற காசு தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.